ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக படிக்கும் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். அதாவது பிஜிடிஆர்பி தேர்வு இந்த ஆண்டு எந்த மாதம் நடைபெற வாய்ப்புள்ளது? பிஜிடிஆர்பி தேர்வு இந்த ஆண்டு எந்த மாதத்தில் நடைபெறும் என்பதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம பிஜிடிஆர்பி இந்த ஆண்டு முதல்ல நம்ம நடைபெறுமா அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி, இதுக்கு முந்தைய வீடியோ கீழே கமெண்ட்டில், சார் முதல்ல இந்த ஆண்டு டிஆர்பி நடைபெறுமா இல்லையான்னு கன்ஃபார்ம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம முதல்ல கிளியர் பண்ணிடலாம். அதாவது அதுக்கான பதில் நான் ஒரே வாரத்தில் சுருக்கமாக சொல்லணுன்னா, நடைபெறும் நடைபெறும் நடைபெறும். இந்த ஆண்டு பிஜிடிஆர்பி கன்ஃபார்மாக நடைபெறுங்க. நீங்கள் கன்ஃபார்மாக படிங்க, கண்டினியூவாக படிங்க, நம்பிக்கையோடு படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்களா, அதாவது 2011 பிஜிடிஆர்பி வந்து நடந்துட்டுருக்குது. 2011, 2013, 2015, 2017, அடுத்த வந்து 2018 வந்து கால்பர் பண்ணவங்க நிறைய நண்பர்கள் ஆவலோட எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் 2018 ஆண்டு கால்பர் பண்ணலை. அது போலே வந்து 2 வருஷம் டிஸ்டனில், 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்படியே 1 வருஷத்துக்கு கேப் விட்டு 1 வருஷத்துக்கு கேப் விட்டு தான் வந்து கால்பர் பண்ணுறாங்க. ஸோ 2019 கால்பர் பண்ணாங்க கடைசியாக. அடுத்தது வந்து 2020 கால்பர் பண்ணலை. அடுத்தது வந்து 2021 வந்து கன்ஃபார்மாக கால்பர் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து கன்ஃபார்மாக இந்த ஆண்டு பிஜிடிஆர்பி வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா இஷ்யூவால் வந்து நிறைய பிரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டுருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் அரசு பள்ளிகளில் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கான ஆசிரியர் தேவையும் அதிகரிச்சிருக்குது. அதனால் ஆசிரியர் தேர்வு மூலமாக கண்டிப்பாக வந்து ஆசிரியர் தேவையை பூர்த்தி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க எலெக்ஷன் வர வருது, எலெக்ஷனுக்குள்ளே பிஜிடிஆர்பி தேர்வு அறிவித்து அதுக்கான தேர்வை முடிச்சிடுவாங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எலெக்ஷனுக்குள்ளே வந்து தேர்வு தேதியை அறிவித்து அதுக்குள்ளேயே வந்து தேர்வுகள் வைக்கணும்னா வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ஒரு தேர்வு, இது ஆன்லைன் பிஜிடிஆர்பிக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன், ஒரு தேர்வு நடைபெறணும்னா கால்பர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அறிவித்து கிட்டத்தட்ட 2 to 3 months டைம் ஆகும். நோட்டிஃபிகேஷன் டு நோட்டிஃபிகேஷன், அதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 25 days வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டேட் விடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அதில் கிட்டத்தட்ட வந்து 15 to 20 days டிஸ்டன்ஸில் வந்து தேர்வு வைப்பாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட வந்து 1.5 மாதம் ஆயிடுது, 1.5 to 2 months ஆயிடுது. அதுக்குள்ளேயே எலெக்ஷனும் அறிவிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து எலெக்ஷனுக்குள்ளே தேர்வுகள் நடைபெற வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எலெக்ஷன் பின்னாடி தான் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் பிஜிடிஆர்பி படிக்கிறதுக்கு இதுதான் சரியான ஒரு சந்தர்ப்பம்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பிஜிடிஆர்பி படிக்கிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இப்போருந்து புக்கை எடுத்து கண்டிப்பாக தொடர்ந்து படிங்க. எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 5 மாதம் இருக்குது, கையில் இருக்குது, 5 மாதம் 6 மாதம் இருக்குது. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி கண்டிப்பாக வரப்போகுது. இந்த ஆண்டு நம்மளுக்கு பிஜிடிஆர்பி எப்போ வருதுன்னு முக்கியம் இல்லை, பிஜிடிஆர்பி கன்ஃபார்மாக வருது, அதுதான் முக்கியம். எத்தனை நாள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி படிச்சிங்களா தெரியல, ஆனால் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ஜனவரி மாதத்துலேருந்தால் கூட பிஜிடிஆர்பி ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணலாம், பிஜிடிஆர்பி வரப்போகுது. இப்போ நீங்கள் படிக்க மிஸ் பண்ணிட்டீங்களா மறுபடியும் வந்து கஷ்டம்தான். அதனால் வந்து பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க கண்டினியூ வந்து படிங்க. அப்படி பிஜிடிஆர்பி எலெக்ஷனுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் அறிவித்து எலெக்ஷனுக்குள்ளே வந்து தேர்வு நடைபெற்று முடிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டைம்னால் இது தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க கண்டினியூவாக படிங்க, நம்பிக்கையோடு படிங்க. அதுதான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ